இன்று கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல உலகுக்கெல்லாம் ஒரு புனிதமான நாள், ஒரு அற்புதமான நாள், ஒரு மனம் திரும்புதலின் நாள். அனைவரும் ஆண்டவருடைய அருளை பெறுகின்ற நாள். இந்த நாட்களிலே ஆண்டவருடைய கனிவும் அவருடைய நேசமும் பாசமும் நம்மிடம் அதிகமாக வந்து சேருகிறது. எந்த மனிதன் தவறிழைத்தாலும் அவனை மன்னிப்பதற்கு ஆண்டவர் தயாராக இருக்கிறார். எனவே மக்கள் எல்லோரும் இந்த காலத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். தங்கள் நெற்றியில் சாம்பலை பூசுகிறார்கள், சிலுவை அடையாளம் வரைகிறார்கள். இதெல்லாம் மனம் திரும்புதலின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. அவர்கள் வெளி அடையாளங்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்கக்கூடாது. மாறாக உள்ளத்தில் இருக்கின்ற பாவங்கள், அழுக்குகள் எல்லாவற்றையும் நீக்கி புதிய மனிதனாக வாழ வேண்டும். எவன் ஒருவன் இயேசுவை அணிந்திருக்கிறானோ அவன் புது பிறப்பாக மாறுகிறான் என்று பவுல் அடிகளார் கூறுகிறார். இந்த நாட்களிலே அன்பு செய்து, நோன்பிருந்து, தவமிருந்து, தர்மம் செய்து மக்களை ஆசீர்வதித்து